விதவுட் யுவர் சப்போர்ட் டெஃபினட்டாக இதை என்னால் அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அப்படி என்ன ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த 100 டே சேலஞ்சில் வெற்றிகரமாக 21 நாளை முடிச்சிட்டோங்க. இனி 22வது நாள். நீங்கள் யாரும் கைதட்ட மாட்டீங்க, அதான் நமக்கு நாமே. சத்தியமாக விசிலடிக்கிறேன், சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. ஆக்சுவலி என்னென்னா 22வது வீடியோ இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக 21 நாள் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக மாறிடும். அதுக்கப்புறம் அனிச்சை செயல் மாதிரி அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ 21 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த லாக்டவுன் டைமில் கூட சொன்னாங்க இல்லையா, 21 நாள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருங்க, வெளில வராமல் அப்படியே பழகிடும் அப்படின்னாங்க. அது சொல்லப்போனால் 2 வருஷம் அப்படி தான் பழகிருச்சுன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு தான் இப்போ கஷ்டப்பட்டேன். சோம்பேறி ஆகிட்டோம், நிறைய விஷயங்களை ரொம்ப லேசியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விஷயத்துக்கு 4 பக்கம் யோசிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி வந்து ரொம்ப நேரோவாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரி, நம்மளுடைய மென்டலி, நம்ம டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும், மற்ற எல்லாமே வந்து ஒரு செவத்துக்குள்ளே சுருங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்ததை வெளியில் கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளையிங் மொமெண்ட்டுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 100 டே சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 21 நாளைக்கெல்லாம் நம்ம பத்தாது, 2 வருஷம் விட்டதை பிடிக்கணும், நம்ம லேசியாக இருக்கும். அது போக லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் வரும்ல, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதாவது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுதுன்னே தெரியலையம்மா, என்ன மச்சம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கும். இன்னொரு சிலருக்கு வந்து நிறைய இருக்குது பண்ண வேண்டியது, எதை ஆரம்பிக்கிறது எதை பண்ணுறதுன்னு தெரியலையே, குழப்பமாக இருக்குது மதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு வருங்கள. இதில் நான் 2வது கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வரும்போது நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுன்னு இல்லை, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு முன்னாடி எது ஃபஸ்ட்டு தெரியுதோ அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். அது அப்புறமா வழிகாட்டோ இல்லைனா அது ஒரு ஐடியாவை நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி ஒரு பாத் வே வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கில் கூட சொல்லுவாங்க, நீ அதை இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காலாம் யோசிக்காத, ஒரு விஷயம் மனசில் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத யோசி. லைக் இப்போது நீ வந்து ஒரு பெரிய காட்டுக்குள்ளே பயணம் போகணும் அப்படின்னா கையில் எனக்கு டார்ச் லைட் இருந்தால் தான் நான் போக முடியும் அப்படின்னு யோசிக்காமல் சின்ன தீப்பெட்டி குச்சி இருந்தாலும் அதை வச்சுட்டு போ, மெழுகுவர்த்தி இருந்தாலும் அதை ஏந்திட்டு போ, அதில் வர்ற வெளிச்சம் ஒரு சின்ன வழியை காட்டும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு டெஃபினட்டாக இன்னொரு வே கிடைக்கும், இல்லை இன்னொரு மெழுகுவர்த்தி கிடைக்கும். யார் கண்டது அந்த காட்டில் கொஞ்ச நேரத்திலே கூட பாதை, பெரிய பாதை உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், அது காடாக கூட இல்லாமல் இருக்கலாம், மேபி காடுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கலாம். ஸோ அந்த சிறிது வெளிச்சத்தை பயன்படுத்தி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேலஞ்சை நான் அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, ஆஃப்டர் லாக்டவுன் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். ஒரு பக்கம் என்னோடய மூவி ரிலீஸ் ஆனது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான மேட்ரு, மூவின்னு சொல்லும்போது தான் ஞாபகத்தில் வருது, அதை பற்றி கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு வீடியோ நான் போடுறேன். அப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தது, பட் இப்போ தான் அது சாத்தியமாச்சு. உடனேலாம் அது பெருசாக போயிடாது இல்லையா, எனக்கும் தெரியும் ஆஃப்கோர்ஸ், பட் இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். ஏன்னா யூடியூபராக வர்றதுக்கு வீடியோ டெய்லி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு பெரிய விஷயம், சாதாரண மேட்ரு கிடையாது. ஆர்ஜேவா ரேடியோவில் பேசுகிறது எங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, நான் ஒரு 11 வருஷம் பேசிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால. அதுவும் இந்த மாதிரி யாரும் கேமரா இருக்காது, யாரும் முன்னாடியும் பேச மாட்டோம், 4 செவத்துக்குள்ளே மைக்கு வந்துருச்சுனாவே கடக்கடக்கடன் பேச ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு ஹேபிட்டாக எப்படி மாறிச்சு, ஓகே வீடியோவையும் அதே மாதிரி நம்ம டெய்லி ஹேபிட்டாக மாற்றணும் அதை, இல்லைன்னா அது ஒரு பெரிய மலைப்பா தெரியும். இன்றைக்கி பாருங்கள், 21 நாள் அந்த ஃபஸ்ட்டு டே 2-3 நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வாரம் கூட வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், கரெக்டான நேரத்துக்கு அப்லோட் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது இந்த சைடு, பர்சனலாக நம்ம வந்து வீடியோக்கு கண்டென்ட்டுக்கு என்ன போட போகிறோம் அப்படின்னு அதை வேறு யோசிக்கணும் டெய்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய அது ஒரு ரொம்ப பேர்டனாக எக்ஸ்ட்ரா பிரச்சனை மாதிரி முத தெரிஞ்சுது. பட் காலப்போக்கில் இப்போ 21 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது இப்போ எனக்கு அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஓகே இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும், என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு மைண்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிக்க தோணுது, எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ கண்டென்ட் கிடச்சினா அடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடியோ பண்ணணும்னு தோணுது. வீடியோ பண்ணோன்னா டக்குன்னு மொபைல்லே, முதலாம் வந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் வச்சு சிஸ்டமில் எடிட் பண்ணணும்னு நினைப்பேன், இப்போ மொபைல்லே டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போட முடியுது. ஸோ இது எனக்கு வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இதை நினச்சி ஆரம்பித்தேனோ
அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களால் ரொம்ப நாளாக பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை கூட ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துவீங்க. ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்காம டக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ அதுபடி நம்ம போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். ஸோ வாழும் உதாரணமாக நானே அதுக்கு சாட்சி. 21 நாள் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 100 டே சேலஞ்சை முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது அஃப்கோர்ஸ், ஆனாலும் இது எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது. இல்லை போய்க்கலாம்டா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி, ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக எங்கள் தலைவர் சூர்யா சொன்ன மாதிரி தான், நம்ம கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்கிறதுக்கான ஒரு டைமாக வந்து அந்த 21 நாள் சேலஞ்சு முடியும் போது ஹேபிட்டாக மாறிடுது. அட்டோமிக் ஹேபிட்னு சொல்லிட்டு அந்த புக்கில் கூட கிட்டத்தட்ட இதை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு அணுக்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க, குட்டி அணுன்னு பார்த்தோம்னா அது குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அணுக்களால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கான், எனக்குள்ளே கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் அப்படின்னு. அப்போது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை உதாசீனப்படுத்தாமல் செய்ய ஆரம்பிங்க. டக்குன்னு நீங்களும் ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். டடா, ஹாப்பி வீக்கெண்ட்.